வெல்கம் பை எல் ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபிள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 12th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 6th லெசன் பார்த்துருக்குறோம். 6th லெசனோட பேர் பரிணாமம். இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரிணாமத்திற்குரிய கருவியல் சான்றுகள். வாங்களோ தலைப்புக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு 6.4.3 கருவியல் சான்றுகள், எம்பிரியோலாஜிக்கல் எவிடென்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு முன்னாடியே அந்த டெஃபினிஷன் வேணும். கருவியல் என்றால் என்ன? கரு வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, கரு வளர்ச்சியை பற்றி படிக்கூடிய அறிவியல் கருவியல். அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொன்னோம்னா, கருவியல் என்பது கருமுட்டையிலிருந்து, அதாவது ஜைகோட்டிலிருந்து, கருவியல் என்பது கருமுட்டையிலிருந்து முழு உயிரினம் வளர்ச்சி அடைவதை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு. திரியுமாரிலாம் கேட்பாங்க, கருவியல் என்றால் என்ன? கருமுட்டையிலிருந்து முழு உயிரினம் வளர்ச்சி அடைவதை பற்றி படிக்கும் அறிவியல் கருவியல் என்று பெயர். திரியுமார் வெவ்வேறு உயிரினங்களின் கரு வளர்ச்சியை கவனமாக ஆராயும்போது, நம்ம முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களை பார்த்திங்கன்னா கரு வளர்ச்சி இருக்குது. அந்த கரு வளர்ச்சியை நம்ம கவனமாக ஆராயும்போது அவற்றிற்கு இடையே, அந்த கருக்கள் வளரும்போது அந்த கருக்களுக்கு இடையே, அவற்றிற்கு இடையே கரு வளர்ச்சி நிலைகளிலும் வடிவங்களிலும் ஒற்றுமை இருப்பது கண்டறியலாம், உணரலாம். வடிவத்திலையும் கரு வளர்ச்சியின் போது அவற்றின் நிலைகளிலும் வடிவங்களிலும் உருவ ஒற்றுமை இருப்பதை நீங்கள் அறியலாம். அனைத்து முதுகெலும்பிகளிலும் இதயத்தின் கரு வளர்ச்சி ஒரே முறையில் நடைபெறுகிறது. சரிங்களா, அனைத்து முதுகெலும்பிகளிலும் இதயத்தின் கரு வளர்ச்சி, நீ முதுகெலும்பின்னு எடுத்துட்டீங்கனாலே இதயம் வந்து உறுதியாக இருக்கும். இந்த இதயம் வந்து கரு வளரும்போது தொடக்கத்தில் ஒரே ஒரு சோடி, அதாவது ஒரு இணை குழல் போன்ற அமைப்பை தான் முதல்ல தோன்றுகிறது. எல்லா முதுகெலும்பு கொண்ட உயிரினங்கள்லேயும் கரு வளரும்போது இதயம் வந்து தோன்றும். இதயம் வந்து தொடக்க நிலையில் எல்லா முதுகெலும்பிலையும் தொடக்கத்தில் ஒரு இணை ஒரு சோடி குழல் போன்ற அமைப்பு வரும். அந்த குழல் போன்ற அமைப்பு தான் கடைசியில் இதயமாக மாறும். சரிங்களா, பாரு, அனைத்து முதுகெலும்பிகளிலும் இதயத்தின் கரு வளர்ச்சி ஒரே முறையில் நடைபெறுகிறது. இவை அனைத்திலும் பொதுவாக, அதாவது முதுகெலும்பிகளின் கரு வளர்ச்சி ஆனது தொடக்கத்தில் ஓரிணை குழல் போன்ற அமைப்பு தோன்றி பின்னர் இந்த அமைப்பு இதயமாக மாறுகிறது. இப்போ குறிப்பிட்டு சொல்லப்போனால், மீன் எடுத்துங்க, மீன்களில், மீன்கிறது ஒரு முதுகெலும்பு தானே, மீன்களில் தொடக்கத்தில் ஓரிணை குழல் வடிவ அமைப்பு வந்து வருது, குழல் போன்ற அமைப்பு தோன்றுறது. அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா மீன்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா இரண்டு அறைகளை கொண்ட இதயமாக உருவாக்கி கொடுக்குது. அந்த குழல் போன்ற அமைப்பு இரண்டு அறைகளை கொண்ட இதயமாகவும், அதே இருவாழ்விகளாக இருந்தால் அதே குழல் போன்ற அமைப்பு. சரிங்களா, இருவாழ்விகள் கமா பெரும்பாலான ஊர்வனை, நீங்கள் இதை மட்டும் விட்டுறலாம், முதலை மட்டும் விட்டுட்டு மிச்சிருக்கிற ஊர்வனை அனைத்துலேயுமே இருவாழ்விகள் பெரும்பாலான ஊர்வனம். இதுலேயும் வந்து தொடக்க கருநிலை நிலையில் அந்த ஓரிணை குழல் வடிவ அமைப்பு தோன்றுது, அது வந்து மூன்று அறைகளை கொண்ட இதயமாக மாறுகிறது. சரிங்களா, ஆனால் முதலை பறவைகள் பாலூட்டிகளில் அதே ஓரிணை குழல் போன்ற அமைப்பு நான்கு அறைகளையுடைய இதயமாகவும் வளர்ச்சி அடைகிறது. முதலை பறவை பாலூட்டிகளை நான்கு அறைகள் கொண்ட இதயமாக அந்த ஒரு இணை குழல் போன்ற அமைப்பு மாறுகிறது. அது வணக்கலாம், ஆனால் இதுவரைக்கும் பார்த்த நான் குறிப்பிட்ட அனைத்து உயிரிகளுமே தொடக்கத்தில் ஒரு இணை குழல் போன்ற அமைப்பு பொதுவாக வருது. அப்போ எதை சுட்டி காட்டுது? நாம் அனைவருமே அந்த பொது மூதாதையர் ஒன்று இருந்திருக்குது, அதில் முதல்ல தோன்றியது அந்த ஓரிணை குழல் அமைப்பு தான் இருந்திருக்குது. அது பல்வேறு சுற்றுச்சூழல் சிக்கல்கள், பரிணாம சிக்கல்கள், உணவு பற்றாக்குறை பல்வேறு காரணங்களாக இரு அறைகள் கொண்ட இதயமாகவும் மூன்று அறைகள் கொண்ட இதயமாகவும் நான்கு அறைகள் கொண்ட இதயமாகவும் தனித்தனியாக பிரிஞ்சுது. ரெண்டு அறைனா ஒரு ஆரிக்கில் ஒரு வென்ட்ரிக்கிள், மூன்று அறைகள்னால் ஒரு ஆரிக்கில் ஒரு வென்ட்ரிக்கிள், ஒரு ஆரிக்கில் ஒரு வென்ட்ரி ஒரு ஆ ரெண்டு ஆரிக்கில் ஒரு வென்ட்ரிக்கிள் இல்லை ஒரு ஆரிக்கில் ரெண்டு ஆரிக்கில் ஒரு வென்ட்ரிக்கிள், நான்கு அறைகள்னால் ரெண்டு ஆரிக்கில் ரெண்டு வென்ட்ரிக்கிள் இருக்கும்.
சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். அது நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்போ அனைத்து முதுகெலும்பிகளுக்கும் ஒரு பொதுவான மூதாதையர் இருந்தது என்பது இதில் தெளிவாக தெரிகிறது, சுட்டிக்காட்டுது. இந்த ஒற்றுமை சுட்டிக்காட்டுகிறது என்பது நன்றாக தெரியுது. ஸோ இதனால் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அறிவியல் அறிஞர்கள், அந்த 19ஆம் நூற்றாண்டில் இருந்த அறிவியல் அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உயர்நிலை விலங்குகள், நம்மளமாக இருக்கக்கூடிய உயர்நிலை விலங்குகள் இருக்கு இல்லைங்களா, உயர்நிலை விலங்குகள் தமது கரு வளர்ச்சியின் போது, அந்த கருநிலை இருக்கும் இல்லைங்களா, அந்த கரு வளர்ச்சியின் போது கீழ்நிலை விலங்குகளின், அதாவது மூதாதையர்களின் கரு வளர்ச்சி நிலைகளை கடப்பதாக கருதினர். அதாவது உயர்நிலை விலங்குகள் தமது கரு வளர்ச்சியின் போது கீழ்நிலை விலங்குகளின் கரு வளர்ச்சி நிலை கடப்பதாக, என கீழ்நிலை விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஒரு குறிப்பிட்ட வழியில் அந்த குறிப்பிட்ட வழியில் கரு வளர்ச்சி நடைபெறும், அந்த நிலைகளை நம்ம உயர்நிலை விலங்குகளும் செய்யுது, அந்த நிலைகளை நம்ம உயர்நிலை விலங்குகளும் கடக்குது, அதை செய்கிறது, அதை செஞ்சு கூடுதலாக இன்னும் ரெண்டு ஒரு நிலைகளை சேர்த்திக்குது, சேர்த்திட்டு நம்ம உயர்நிலை விலங்குகள் அப்படின்னு சுட்டி காட்டிக்கிறோம். ஆனால் அனைத்து உயர்நிலை விலங்குகளுமே அந்த மூதாதையர்கள் வெளிப்படுத்திய அந்த கரு வளர்ச்சி நிலைகளை இவைகளும் ஏற்படுத்தி கூட ஒரு சில நிலைகளை சேர்த்து தன்னுடைய உயர்நிலை விலங்குகள் என்பதை சுட்டி காட்டுகிறது. சரிங்களா? பாருங்க, உயர்நிலை விலங்குகள் தமது கரு வளர்ச்சியின் போது கீழ்நிலை விலங்குகளின், அதாவது மூதாதையர்களின் கரு வளர்ச்சி நிலைகளை கடப்பதாக கருதினர். சரிங்களா? அதாவது எர்னஸ்ட் வான் கெக்கல், எர்னஸ்ட் வான் கெக்கல் என்ற கருவியலாளர் என்ன சொல்கிறாருன்னா, உயிர்வழி தோற்ற விதியை வெளிப்படுத்தினார் அல்லது தொகுத்துறை கோட்பாட்டை உருவாக்கினார். இது ஒரு 3 மார்க் 1 மார்க்கில் கேட்பாங்க, தொகுத்துறை கோட்பாட்டை உருவாக்கியவரார் அல்லது உயிர்வழி தோற்ற விதியை உருவாக்கி, எர்னஸ்ட் கெக்கல்னு நீங்கள் எழுதணும், எர்னஸ்ட் கெக்கல்னு எழுதணும். அப்போ எர்னஸ்ட் கெக்கல் உருவாக்கிய உயிர்வழி தோற்ற விதி, பயோஜெனட்டிக் லா அல்லது உயிர் மரபியல் விதின்னு சொல்லலாம், அல்லது தொகுத்துறை கோட்பாடு, ரீகேப்சேஷன் தியரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், இதன்படி ஒரு தனி உயிரினத்தின் வாழ்க்கை சுழற்சி, ஓகே, அந்த உயிரியின் இன வரலாற்றை தொகுத்து வைக்கிறதுங்கிறாங்க. சரிங்களா? ஒரு தனி உயிரியின் வாழ்க்கை சுழற்சி, ஒரு தனித்த உயிரியின் வாழ்க்கை சுழற்சி, நாம் என்ன சொல்லணும்னா தனி உயிரி வளர்ச்சி, ஆண்டகோனின்னு சொல்லுவோம். ஆண்டகோனி அப்படின்னா தனி உயிரி வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஒரு தனி உயிரினத்தின் வாழ்க்கையை சுழற்சி எதை வெளிப்படுத்துதுன்னா, அந்த உயிரியனுடைய இன வரலாறு, எந்த இனத்துலேருந்து வந்துச்சு அப்படிங்கிற இன வரலாற்றை, சரிங்களா, விளக்குகிறது அல்லது தொகுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தொகுத்துறை கோட்பாட்டை அல்லது உயிர்வழி தோற்ற விதியை எர்னஸ்ட் கெக்கல் கூறினார். ஸோ ஆக ஒரு தனி உயிரினத்தின் வாழ்க்கையை சுழற்சி, அதாவது தனி உயிரி வளர்ச்சியானது அந்த ஒரு இன வரலாற்றை விளக்குகிறது என்று கூறினார். சரிங்களா? ஸோ இதனை ஒரு தனி உயிரியின் கரு வளர்ச்சி அதன் இன வரலாற்றை தொகுத்திருக்கிறது அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். ஆண்டகோனி ரீகேப்சுலேட் ஃபைலோஜெனி, ஆண்டகோனி அப்படின்னா தனி உயிரி வளர்ச்சி, அந்த தனி உயிரி வளர்ச்சி ரீகேப்சுலேட் எதை தொகுத்து வைக்கிறது, ஃபைலோஜெனி. ஸோ அந்த உயிரினத்தினுடைய இன வரலாற்றை தொகுத்து வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு தனி உயிரியின் கரு வளர்ச்சி அதன் இன வரலாற்றை தொகுத்து வைக்கிறது எனலாம். பொதுவாக உயர்நிலை விலங்குகளின் கரு வளர்ச்சி நிலைகள், இன்னொரு கருத்து பிரச்சனை, உயர்நிலை விலங்குகளின் கரு வளர்ச்சி நிலைகள் அதன் மூதாதை விலங்குகளின் முதிர் உயிரியை போல் உள்ளன அப்படின்னு இன்னொரு கருத்து சொல்கிறாங்க. அதாவது உயர்நிலை விலங்குகளின் கரு வளர்ச்சி நிலைகள், உயர்நிலை நம்மளம்மா இருக்கக்கூடிய உயர்நிலை விலங்குகள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய கரு வளர்ச்சி நிலைகள், நிறைய நிலைகள் கரு வளர்ச்சியின் போது பல்வேறு நிலைகள் இடையில் வரும், அந்த கரு வளர்ச்சி நிலைகள் எதை வெளிப்படுத்துதுன்னா அவைகளினுடைய மூதாதை விலங்குகள், மூதாதையில் இருக்கும் இல்லைங்களா, அவங்களினுடைய முதிர் உயிரியை போல உள்ளன அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பொதுவாக மனித கரு வளர்ச்சியின் போது தோன்றும் தொண்டை செவல் பிளவுகள், கரு உணவு பை மற்றும் வால் ஆகியவற்றிற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். இப்போ பார்த்திங்கன்னா முதிர் உயிரிகள் இருக்கு இல்லைங்களா, நம்ம மூதாதையர்கள், அந்த முதிர் உயிரிகளில் தொண்டை செவல் பிளவுகள் இருந்திருக்கும், கரு உணவு பை இருந்திருக்குது,
வால் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது முதிர் உயிர்களை இதெல்லாம் இருக்குது. அந்த நிலையை நம்ம வந்து உயர்நிலை விலங்குகளாக இருக்கிறோம், இருந்தாலும் அந்த நிலையை கருவளைச்சும் போது நம்ம வெளிப்படுத்துகிறோமா. நம்ம மூதாதிர்கள் முதிர்ந்த உயிரியாக இருந்தாங்க இல்லையா, அவங்கள தொண்டை செவ்வளவு கரு உணவு வால் மூணு இருக்குது. அந்த நிலையை நாம் அதுலேருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறத நம்ம அடல்ட்டாக மாறுறப்ப வெளிப்படுத்துறதில்லை, கரு வளரும்போதே வெளிப்படுத்திட்டோம். கரு வளரும்போது தொண்டை செவல் பழமும் வருது, கரு உணவு பையும் வருது, வால் வருது. இந்த மூணும் வந்து கரு வளர்ச்சின்னு போவோம், கரு வளர்ச்சியின் போது நம்ம உடம்புல வருது. ஸோ இது வந்து நம்ம மூதாதையினுடைய பண்பை வெளிப்படுத்துதுங்கிறாங்க, மூதாதையினுடைய அந்த முதிர்வுயிர் நிலையை வெளிப்படுத்துது அப்படிங்கிறாங்க. ஸோ உயிர் மரபியல் விதி அனைத்தும் உயிரினங்களுக்கும் பொருந்துவதில்லை. இந்த பயோஜெனட்டிக்கில் அதாவது உயிர் மரபியல் விதி அனைத்து உயிரினங்களுக்கும் பொருந்துவது இல்லை. விலங்குகளின் கரு வளர்ச்சி நிலைகள் அதன் மூதாதையர்களின் முதிர் உயிர்களைப் போல் இருப்பதில்லை. அதாவது அதன் மூதாதையர்களின் முதிர் உயிர்களைப் போல இருப்பதில்லை என இப்போது நம்பப்படுகிறது. ஆனால் பல காலத்தில் என்ன சொன்னாங்க, அந்த உயர்நிலை விலங்குகளுடைய கரு வளர்ச்சி மூதாதை இனங்கள் முதிர்நிலையில் இருப்பது போல் இருந்துச்சுனாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கருவியலாளர்கள் அப்படியெல்லாம் இல்லை, அந்த கருத்து பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, உயர்நிலை விலங்குகளுடைய கரு வளர்ச்சி நிலைகள் மூதாதை உயிரினங்களுடைய முதிர் உயிர் நிலையில் இல்லை, அது பொய்ங்கிறாங்க, போல இருப்பதே நம்பப்படுகிறது. மனித கரு வளர்ச்சியின் போது மூதாதை விலங்குகளின் கரு வளர்ச்சி நிலைகளை மட்டுமே காட்டுகின்றன. மனித கரு வளருது இல்லைங்களா, அப்போ மனித கரு வளர்ச்சியின் மனித கரு வளர்ச்சியின் போது மூதாதை விலங்குகளின் கரு வளர்ச்சி நிலைகளை மட்டும் வெளிப்படுகின்றன. நம்ம மூதாதையர்களில் கரு வளரும்போது அந்த வளர்ச்சி நிலைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த நிலைகளை மட்டும்தான் மனித கரு வளரும்போதும் அந்த வளர்ச்சி நிலைகள் வெளிப்படுதுங்கிறாங்க. ஆனால் அந்த முதிர் உயிரிகளைப் போல் இல்லைங்கிறாங்க, முதிரி உயிரிகளைப் போன்று இருப்பது இல்லைங்கிறாங்க. முதிர் உயிரினுடைய கரு வளர்ச்சி நிலைகளை தான் மனித கரு வளர்ச்சி வெளிப்படுத்துங்கிறாங்க. முதிர் உயிரிகளினுடைய முதிர் உயிரிகளை போன்று மனித கருனுடைய அமைப்பு இல்லை, கரு நிலையில் இல்லைங்கிறாங்க. ஸோ பல்வேறு உயிரினங்களின் களுக்கு இடையான ஒப்பீட்டு ஆய்வு, பல்வேறு உயிரினங்களின் கருக்களுக்கு இடையான ஒப்பீட்டு ஆய்வு. நிறைய உயிரினங்களுக்கு இல்லையா, இப்படி பல்வேறு உயிரினங்களுக்கு இடையான ஒப்பீட்டு ஆய்வு, பல்வேறு உயிரினங்களை பல்வேறு முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களை கரு வளருது இல்லைங்களா, அந்த கருவி ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்த்து ஆய்வு செஞ்சதில் அவற்றின் அமைப்பிலுள்ள ஒற்றுமையை காட்டுகின்றன. அப்போ எனத்தை வெளிப்படுத்துது, அவற்றின் அமைப்பிலுள்ள ஒற்றுமை வெளிப்படுத்துகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், மீன், சலமாண்டர், ஆமை. சரிங்களா, மீன், சலமாண்டர், ஆமை, கோழி, மனித கருக்கள். சரிங்களா, இவைகள் அனைத்துமே மீன், சலமாண்டர், ஆமை, கோழி, மனித கருக்கள், இந்த நான்குமே தன்னுடைய வாழ்க்கை சுழற்சி எதில் தொடங்குதுன்னா, சரிங்களா, ஒற்றை செல் அழைக்கக்கூடிய கருமுட்டையில் தான் தொடங்குது. ஒரே ஒரு செல் தான் கருமுட்டை, ஒற்றை செல் கருமுட்டை. ஒரு செல்லான கருமுட்டையிலேருந்து தான் மனித வாழ்க்கையானாலும் சரி, மீன், ஆமை, கோழி, சலமாண்டர், இப்படி எந்த உயிரினமாலும் சரி அந்த ஒரு சில அழைக்கூடிய கருமூட்டையிலிருந்து தான் தொடங்குதுங்கிறாங்க. ரெண்டாவது அந்த கருமூட்டை என்ன பண்ணுதுன்னா, பிளத்தல் முறையில், அதாவது பிளக்கு ரெண்டாக பிளக்கிறது, நாலாக பிளக்கிறது, எட்டாக பிளக்கிறது அப்படின்னு ஏற்கனவே படிச்சுட்டிங்களா, அந்த பிளத்தல் முறையில் பல்கி பெருகி அதிக எண்ணிக்கையாகி கற்கோளமாகி பின்பு மூவடுக்கு கற்கோளமாக மாற்றம் அடைகின்றன. சரிங்களா, முதல்ல கருமுட்டை பிளக்குது, ஸோ அது பிளந்து பெருகி கருக்கோளமாகுது, கருக்கோளம் அடுத்து வந்து மூவடுக்கு கருக்கோளமாக மாறுது. சரிங்களா, ஸோ மேற்கூறிய இந்த பண்பு அனைத்தும் விலங்குகளும் பொதுவான மூதாதையிலும் தோன்றியிருப்பதை காட்டுகிறது. மேற்கூறிய இந்த பண்பு அனைத்து விலங்குகளும், மேலே குறிப்பிட்ட எல்லா பண்புகளுமே இது இந்த நிலைகள் எல்லாத்துலேயுமே இருக்குது. மனித கருவிலையும் பிளத்தல் இருக்குது, கருக்கோளம் உருவாது, அதில் மூன்று கருமூல அடுக்குகள், எட்டோடம், எண்டோடம், மீசடம் அடுக்குகள் உருவாது. இந்த இது எல்லாத்துலேயுமே மனித கரு, பூனையோட கரு, சரிங்களா, மேற்கூட்ட எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்துலேயுமே இந்த பொதுவான நிகழ்ச்சியில் இருக்குது. மேற்கூறி இந்த பண்பு அனைத்து விலங்குகளும் ஒரு பொதுவான மூதாதையிடமிருந்து தோண்டியிருப்பதை சுட்டி காட்டுகிறது. இப்போ இந்த படத்தை பாருங்கள் ஒரு நிமிஷம், உங்களுக்கு இன்னும் தெரியும் தெளிவாக. இப்போ இந்த கருவியல் சான்றுக்கு ஒரு படம் இருக்குது பாருங்க,
ஸோ இது வந்து மீன். மீன் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஸ்டேஜுக்கு மாறுது, அதுக்கடுத்து இந்த ஸ்டேஜுக்கு வருது. அதுக்கடுத்து செலமாண்டர், அடுத்து செலமாண்டர். இது செலமாண்டனுடைய தொடக்க உயிரி நிலை. இது அடுத்த ஸ்டேஜ், இது அடுத்த ஸ்டேஜ். அதுக்கடுத்து ஆமை பாருங்கள், ஆமை இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது அடுத்த ஸ்டேஜ், இது அடுத்து ஓடுடைய ஆமை. அடுத்து கோழிலையும் இந்த ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கடுத்தது ஹென்னாக மாறிடுச்சு, கோழியாக மாறிடுச்சு. அதுக்கடுத்து மனிதன் பாருங்கள், மனிதன்லேயே ஆசனவாய் பின்பகுதியில் வாழ் இருக்குது, வாழ் பின்பகுதியில் இருக்குது. அதுக்கடுத்து என்னாச்சு, இந்த கருவை மாறி சரிங்களா. ஸோ இது வந்து கருவியல் சான்றுகள் சரிங்களா. இப்போ இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இங்கே பாருங்கள், இது எல்லா கரு ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கரு ஒரே மாதிரி இருக்குது, இந்த கரு, இந்த கரு, இந்த நாலு கரு ஒரே மாதிரி இருக்குங்களா. ஸோ இதுதான் வந்து உருவ ஒற்றுமை ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கருவியல் சான்றுகள் சரிங்களா. ஸோ இது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும் சரிங்களா. ஸோ இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தேங்க்யூ, கீப் வாட்சிங். தேங்க்யூ.